போடுறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் சொன்னதை எடுத்துக்கொள்வோம். இந்த பத்து முக்கியமான அடையாளங்களை ஃபர்ஸ்ட் சொன்னது புகை மூட்டம். புகை மூட்டம்னா என்ன? இந்த புகை மூட்டத்தை பத்தி குர்ஆனும் சொல்லுகிறது, ஹதீஸ் மட்டும் சொல்லல, திருக்குர்ஆன்லையும் சூரத்து துகான் புகை மூட்டம்னே ஒரு சூரா இருக்குது. சூரத்து துகான் என்ற என்ன இருக்குது? 44வது சூரா. 44வது சூராவுல 10ல் இருந்து 16 வரைக்கும் இந்த நிகழ்வு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னு கேட்டா, எதிர்பார்த்து கொண்டிரு, யௌம தாத்தி சமாவுதி துகானி முபீன், வானம் வந்து ஒரு தெளிவான ஒரு புகை மூட்டத்தை கொண்டு வரும். தெளிவான புகை மூட்டம்னா என்ன? புகையினால மறைக்கக்கூடியது, தெளிவுன்னு சொல்றான்டா, 50 பேருக்கு தெரியற மாதிரி இருக்கு அர்த்தம். அதுக்கு புகை மூட்டம் லேசா இருக்கு அப்படி அர்த்தம் இல்ல, பெரிய அளவுக்கு ஒரு புகை மூட்டத்தை வானம் கொண்டு வரும். அது என்ன செய்யும்னா, எஃபிசன் நாச, மனிதர்களை எல்லாம் அப்படியே மூடிக்கொள்ளும், மனிதர்களை எல்லாம் அப்படியே மூடிக்கொள்ளும். ஆதா அதாபும் அலீம், இதான் ரொம்ப துன்புறுத்துகிற ஒரு வேதனையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரப்ப நக்ஷி பண்ணல்லதா இன்னா முமினூன், இறைவா எங்கள் வேதனையை நீக்கியோடு நாங்கள் முமின்கள் என்று மக்கள் சொல்வார்களாம். அப்படியான ஒரு நாளை எதிர்பாரு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு புகை மூட்டம் ஒன்று குர்ஆன்ல இருக்கு, ஒரு புகை மூட்டம் ஒன்று வரப்போகுது, அது மக்களை எல்லாம் மூடிக்கொள்ளும். மூடுறது மட்டுமில்ல, அது கடும் வேதனையாக இருக்கும். இந்த பாம்பு போடுறாங்க, ஹைட்ரஜன் பாம்பு போட்ட மாதிரி இருக்கும். ஹைட்ரஜன் பாம்பு போட்டா என்ன செய்யும், காத்துல சுவாசிக்கிறதுக்குள்ளதான் எடுத்து போடும், அப்புறம் நம்ம சுவாசிக்க முடியாமலே செத்து நாசமாயி போயிருவோம். அந்த மாதிரி அல்ல, எந்த மாதிரி புகை மூட்டத்தை அனுப்ப போறான்னு தெரியல, அது பெரிய அளவுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தி வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தக்கூடிய, எந்த அளவுக்குன்னா நாங்க திருந்திக்கிறோம் எல்லாம் சொல்லுவாங்கன்னா பாத்துக்கிறீங்களேன், நாங்க இப்ப நம்புறோம் சொல்ற அளவுக்கு அது இருக்கும். குர்ஆன் சொல்லுது, படைச்ச ரப்புல்ல ஆலமீனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. அல்லாஹ் வந்து நீங்க சொல்லும் போது இன்னொரு விஷயம் நீங்க நினைக்கிறேன், நம்ம லெவல்ல சில ஆளுக்கள் நினைவாங்கன்னா அவங்க அறிவுக்கு பொருந்த மாதிரி தான் ஒத்துக்குருவா, என்ன இது புகை வரும், இது தஜ்ஜால் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சீத்தா நமக்குள்ள ஊடுருவான். ஆனா ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, அல்லாங்கிறவன நம்பறவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம் கிடையாது. இதை விட அதிசயம் உலகத்துல கண்ணு முன்னாடி இருக்கு. பூமியே அதிசயம் தான், வானமே அதிசயம் தான், சூரியனை படைச்சு வச்சுக்கிற அதுவே அதிசயம் தான், இன்னும் எக்கச்சக்கமான அதிசயங்களை, இந்த காற்று அதிசயம் தான், இந்த மலையே அதிசயம் தான், இவ்வளவு அதிசயங்களை பண்ணு. மலையை இறக்குறவனுக்கு இந்த ஒரு புகை இருக்கிற உள்ளாகும், மலையை அவன் தான் இறக்குறான் நம்பக்கூடிய நமக்கு, புகையை திருப்பி இறக்குவாங்க பெரிய கஷ்டமானதா? அல்லாஹ் உறப்புள்ளாலுமே இந்த குர்ஆன்ல சொல்றான், இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதற்கு எக்கச்சக்கமான புரூஃபுகளை கொடுத்துதான் சொல்றான். அதனால இதுல எல்லாம் வேற மாதிரி டவுட் எல்லாம் படக்கூடாது, நடக்கும்னா நடக்கும். அப்ப பத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகை மூட்டத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த புகை மூட்டம் வந்து விட்டதாக வந்து சில சஹாபாக்கள் நினைச்சிருக்காங்க, விளக்கம் கொடுத்திருக்காங்க அவங்க காலத்திலேயே. இது ஒவ்வொரு காலத்திலையும் சொல்லுவாங்க, அதாவது பெரிய நில பூகம்பம் வரும் சொல்லி இருக்கல, 3 பூகம்பம் அவங்க காலத்துல வரும் பொழுதெல்லாம் அவங்க சொல்லிக்கிறாங்க, அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. சில இடங்கள்ல ஒரு பூகமம் குஜராத் வந்துருவீங்களா, இந்த அரிசி பார்த்து கூட குஜராத் இந்த பூகமா தான் இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். நம்மள அப்படிலாம் வரல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி பூகமா 1000 வந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பூகம்பம்னு சொன்னாங்கன்னா அது ஒரு வித்தியாசமான பூகமா இருக்கும். 3 பூகம்பம்னு சொன்னாங்கன்னு சொன்னா இதுவரைக்கும் எந்த ரிக்டர் அளவுலையும் பதிவாகாத பூகமமா இருக்கணும், அதுதான் 3 குறிப்பிட்டு சொல்ல முடியும். இது மாதிரி 1000 வரக்கூடிய பூகம்பத்தை ரசூல்லா சொன்னாங்கன்னு வழங்கக்கூடாது. அப்படி ஒவ்வொரு காலத்திலையும் வழங்கினாங்க. புகாரில கூட சில சகாபாக்கள் சொன்ன கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது, அது வந்து விட்டது, புகை மூட்டம் வந்து அந்த காலத்தில் ஒரு புகை மாதிரி வந்திருக்கு போல இருக்குது. விசுவாசன காலத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு சின்னதா, அது ஒரு புகை மூட்டம் வந்த உடனே அது வந்து அவங்க வந்து முகமதே கொஞ்சம் எங்களுக்கு ஏதாவது ரிலீவ் பண்ணி கொடுன்னு கேட்டிருக்காங்க, அற்புதமா. ஆனா அல்லாஹ் சொல்ற அது இல்லை, இது உலகத்துக்கு அடையாளமா சொல்லி காட்டுறான், மனிதர்களை எகசன் நாசங்கிறான். இது வந்து மக்காவுல மட்டும் வந்த ஒரு புகை இல்ல, உலகத்துக்கே வரும் எகசன் நாசம், மனித குலத்தையே அது சுற்றி வளைத்துக் கொள்ளும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப மனித குலத்தையே சுற்றி வளைக்கக்கூடியதாக ஒரு புகை மூட்டத்தை அல்ல அனுப்பி வைப்பான் என்று நம்ம நம்பணும். அது இன்னும் வரல, அந்த மனித குலத்தையே அழிக்கக்கூடிய ஒரு புகை மூட்டம் என்ன செய்யல, இந்த ஹிரோஷிமாவில் அணுகுண்டு போட்டாங்க அந்த மாதிரி அல்லாஹ் போடக்கூடிய அணுகுண்டா அது இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும். இவ்வளவுதான் நமக்கு கிடைக்குது, அது என்ன செய்யும் கிடைக்கிறத தவிர அதுக்கு தேவை இதெல்லாம் இல்லை. இது வந்து புகை மூட்டத்தை பத்தின விளக்கம். அடுத்தது வந்து ஒரு தீப்பந்தம் விரட்டிட்டு வருங்கிறாங்கல்ல, அது ஹதீஸ்ல வழக்கம் கிடைக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அம்மா அவ்வல் அஸ்ராதிஸா, இந்த 10 அடையாளங்களில் முதலில் நிகழக்கூடியது பனாருன், முதல்ல வரக்கூடிய நெருப்பு தான். இந்த புகையெல்லாம் கூட அப்புறம் தான் வரும், ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஒரு நெருப்பு 10 ஆரம்பிக்கும். அது என்ன செய்ய முடியாதா, தகசுருன் நாசமினல் மஷ்ரிக்கி இலல் மக்ரிபி, மஷ்ரிக்கில இருந்து மஷ்ரிக்னா கிழக்கு, கிழக்கை இருந்து மக்களை எல்லாம் மேற்கு நோக்கி விரட்டி செல்லும்.
அப்படின்னா கிழக்குலதான் வரும் விளங்குது. அந்த தீப்பண்ணை எங்க வர? கிழக்குல வரும். கிழக்கு பிரதேசம் தான் அரபு பிரதேசம் தான். அது ஹதீஸ்ல தெளிவா கூட வருது, ஹிஜாஸ்ன்றே வருது. இன்னொரு ஹதீஸ்ல சைஹுல் இது வந்து புகாரில 3329 7118 என்ன வருதுன்னு கேட்டா, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தஹ்ருஜ நாரும் மின் அர்லில் ஹிஜாஸ். ஹிஜாஸ் மண்ணிலிருந்து, ஹிஜாஸ்னா எது சொல்றது? ஹிஜாஸ்னா எது? சவுதி அரேபியா. ஹிஜாஸ் அந்த காலத்தில் சொன்னதுக்கு பேரு இன்றைய சவுதி அரேபியா தான். ஹதீஸ்ல அன்றைக்கு ஹிஜாஸ் சொல்லப்படுது. ஹிஜாஸ் பகுதியில் இருந்து ரசூலுல்லாஹ் ஹிஜாஸ்ல பிறந்தாங்கலாம் சொல்லுவாங்க. ஹிஜாஸ் அந்த சவுதி அரேபியா இருக்க மக்கா மதீனாவை சுற்றி உள்ள அந்த ஏரியாவுக்கு பேரு ஹிஜாஸ். அப்ப ஹிஜாஸ் என்ற பகுதியில் இருந்து அப்ப அங்க இருந்தா தீ கிளம்புது. அங்க இருந்தா அந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கமும் கிளம்புச்சு. அழிக்கிறதுக்கு உள்ளது அங்க இருந்து கிளப்பிடுறான். மனிதர்களை அழிக்கிறதுக்கு உள்ள சாதனத்தையும் அங்க இருந்து கிளப்புறான். அங்கிருந்து ஒரு நாறு நெருப்பு புறப்படும். அது எப்படிப்பட்ட நெருப்பா இருக்கும் கேட்டா, சவுதி அரேபியாவில இருந்து ஈராக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? எவ்வளவு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்கும். அப்ப சவுதியில இருக்கக்கூடிய நெருப்ப பஷாரா இருக்க ஈராக்ல அங்க உள்ள ஒட்டகத்தில் உட்கார்ந்து வத தெரியும் சொல்றாங்க. நெருப்புன்னு சும்மா நெருப்பு இல்ல, எப்படிப்பட்ட நெருப்பா இருக்குமா? அது கொழுந்து விட்டு எரியறத பசராவில் 1000 கிலோமீட்டர் கப்பால பார்க்கலாம். மேல வான வரைக்கும் பத்திக்கிட்டு எரியும். அத வந்துகிட்டு இதுல இருந்துதான் பெட்ரோலே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மண்ணுதான எரியக்கூடிய சாமான் என்னவோ இருக்குது ஒண்ணுமில்லாத ஊர்ல. அப்ப அது கீழே எல்லாம் வச்சிருக்கான் பாருங்க. எதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. எரியுங்கிறான எரியறதுக்கு வந்து ஒரு பயிர் வச்ச விறகு இந்த மாதிரி இடத்த சொல்லாம எங்க ஒண்ணுமே இல்லை அது சொல்றாங்க. ஏன் எரியுற சாமான கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சத்தை எடுத்துட்டு இருக்கான், கொஞ்சத்தை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப அங்க எரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. அங்க உள்ளது எங்கயாவது பிச்சுக்கிட்டு கீழே இருந்து அந்த எரிமலைகள் வருது, குழம்பு வருது பாருங்களேன். அந்த மாதிரி கீழே உள்ள குருடாயில் பொத்துட்டு வந்தா என்ன வருது? அது பார்த்து அது போதும் எரிக்கிறதுக்கு. அது வாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குமே. ஒரு விமானத்தில் இருக்கிற 200 லிட்டர் ஒரு 1000 லிட்டர் பெட்ரோலே எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு மாச கணக்குல. ஒரு 500 லிட்டர் பெட்ரோல தான் கொண்டு முட்டினாங்க. அது எரிஞ்சிச்சங்க மாச கணக்கில் அணைக்க முடியல. எங்க அமெரிக்காவில் சொல்றேன், 500 லிட்டருக்கு திருநாளைக்கு எரிஞ்சு சொன்னா மொத்தமா பொத்துட்டா என்ன வருதுன்னு. அப்ப அது வாட்டு தெரியும், எந்த சக்தியும் அணைக்க முடியாது. அது பசராவுக்கு தெரியும். இது புகாரில் நீங்க பாக்கலாம். அப்ப இதுதான் இந்த 10 ஃபர்ஸ்ட் வரக்கூடியது. இந்த 10 அடையாளங்கள் வரும்னு சொன்னாங்களே, ஃபர்ஸ்ட் வருதுன்னு ரசூலுல்லா சொல்றது எங்கன்னு கேட்டா, அந்த பாப்பாண்டு கூட நடக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க போட்ட அக்கிரமத்தை பார்த்துட்டு அங்கதான் எல்லாம் இறங்குறாங்க. போய் அமுடா யோகியர்களும் அங்கே நெருப்பு பத்தி விட்டு இருந்தாங்க. அங்கிட்டு பார்க்க வரட்ட போறான்னு நினைக்கிறான். இல்ல இல்ல வர்றாங்க. இப்ப எல்லாம் அங்க மேற்க இருந்து கிழக்கு வர்றாங்க. இப்ப கிழக்கு இருந்து ஓடுறாங்க. விரட்டுறதுக்காக கூட எல்லாம் என்ன செய்யலாம்? அதை கூட அனுப்பலாம். அந்த மாதிரி நேரத்தில் திரும்ப வாய்ப்பு இருக்குங்க. இது ஃபர்ஸ்ட் நடக்கும்ங்கிறாங்க. இது நெருப்புங்கிறது. அடுத்தது என்ன? தஜ்ஜால். தஜ்ஜால் ஒருத்தன் இருக்கிறான், அவன் வரப்போறான். அவன் ஏற்கனவே இருக்கிறான், ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறான், அவன் வருவான். ஒவ்வொரு நபியும் தஜ்ஜால் எச்சரிக்கை பண்ணிருக்காங்க. தஜ்ஜாலை பத்தி எச்சரிக்கை பண்ணாத எந்த நபியும் இல்ல. அவன் கொஞ்சம் வலிமை மிக்கவனா இருப்பான். அவனுக்கு சில ஆற்றல்கள் எல்லாம் கொடுத்திருப்பான். அதை வச்சுக்கிட்டு மக்கள் எல்லாம் வழி கெடுப்பான். அவன் நான் தான் கடவுள்னு சொல்லுவான். ஒன்றரை கண்ணா இருப்பான். ஒரு கண்ணு நல்லா இருக்கும், ஒரு கண்ணு அவனுக்கு அரக்கண்ணா இருக்கும். ஒன்றரை கண்ணு மாங்கல்ல, இந்த ஒன்றரை கண்ணு உள்ளவனாக அவன் இருப்பான். அவன் நெத்தில காஃபின்னு எழுதப்பட்டிருக்கும். அவன் 40 நாள் உலகத்துல வாழ்வான். 40 நாள்ல வந்து ஒரு நாள் வந்து ஒரு வருஷம் போல ஒரு பெரிய பெரிய நீண்ட நாள் கொண்டதா இருக்கும். அடுத்த நாள் வந்து ஒரு மாசம் போல இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் ஒரு வாரம் போல இருக்கும். மீதி 37 நாள் சராசரி உங்களுடைய நாட்களை போல இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகப்படான்னு இருக்கும். ஒரு வருஷம் ஒரு நாளே ஒரு வருஷம் போல இருக்குமா? அதெல்லாம் வர்த்தாதீங்க. உலகத்தை எல்லாம் அழிக்கும் போது அந்த பூமியுடைய வேகத்தை நிப்பாட்டினான் அப்படியே சுலோகம் போது ஒரு வருஷம் வளர்த்தாலும் செய்யும். அப்படிலாம் நடக்கும் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இந்த தஜாலை பற்றி எல்லாம் உங்களுக்கு முன்னறிவிப்புகள் சரவில் வந்து ஆதாரத்தை நிறைய கொடுக்க போறோம். இப்போதைக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறதுக்காக வேண்டி நபிகள் நாயகத்தினுடைய முன்னறிவிப்புகள்ல இந்த விவரங்கள் எல்லாம் கூடுதலா உங்களுக்கு வரும். அது சரவில் பாக்குறீங்கல்ல, அதுல வந்துடும். அது இனிமே நடக்க வேண்டிய முன்னறிவிப்புகள் தலைப்புல கொண்டு வருவோம். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இப்படி ஒருத்தன் வருவான், நான் தான் கடவுள்னு சொல்லுவான், சில அற்புதங்களை கூட நிகழ்த்தி காட்டுவான். அவனை வந்து நம்ம நம்பிடக்கூடாது. நம்ம காலத்துல வந்து விட்டானால் நம்ம நம்பிடக்கூடாது. அதுல உறுதியா நிக்க வேண்டும். நபிசல்லாஜன நூகுல இருந்து எல்லாரும் தஜ்ஜாலை எச்சரிக்கை பண்ணாங்க. நானும் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. தஜ்ஜாலை பற்றி குரான்ல எதுவும் வரவே இல்ல. ஹதீஸ்ல என்ன செய்யுது? தஜ்ஜாலை பற்றிய குறிப்பு இருக்கிறது. அதை விளங்கிக்கணும். இந்த தஜ்ஜால் வந்த உடனே அவனுடைய அக்கிரமத்துக்கா அவனை வந்து அழிப்பதற்காக வேண்டிதான் ஈசா நபியை திரும்பி அல்லாஹ் வந்து இறக்கிறான். ஈசா நபி அவங்க மரணிக்கவில்லை. இன்னஹுல இல்முல்லிசா
அவர் கியாமத்தினால் அடையாளமா இருக்கிறார்னு குர்ஆன் சொல்கிறது. உயிமின் அகல் கிதாபி இல்லாத யூமின் நபி கபில மூத்தி வேதமுடைய யாராயிருந்தாலும் ஈசா மரணிப்பதற்கு முன்னால் அவரை நம்புவார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி கேட்கிறான். மரணிக்கலாம் விளங்குதுல இருந்து அல்லாஹ் தன்னுடைய வல்லமையினால் பல் ரஃபாஹுல்லாஹ் மா கத்லுஹு அவரை கொல்லவில்லை குர்ஆன்.